வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, வெர்ப் பேட்டர்னுடைய அடுத்த பகுதி, அது வினைச்சொல் அமைப்பு 18 பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து வினைச்சொல் அமைப்புகள் என்பது எல்லாமே இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் 5 அடங்கும். மொத்தம் வெர்ப் பேட்டர்ன் 20 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெர்ப் பேட்டர்ன் 18. அதில் வந்து முக்கியமான வார்த்தை என்னென்னா இன்டராகேட்டிவ் வேர்டு. இந்த இன்டராகேட்டிவ் வேர்டுங்கிறத கேள்வி வார்த்தைன்னு சொல்லுவோம் தமிழில். என்னென்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒருடையும் சொல்லிடுறேன். வேர்னா எங்கே, வென்னுனா எப்பொழுது, ரைட்டா, ஒய்னா ஏன், ஹவ்னா எப்படி, ஹூ யார், ஹூஸ் யாருடைய, ஹூம் யாருக்கு, ஹவு லாங் எவ்வளோ தூரம், இது தாங்க பொதுவாக யூஸ் பண்ணுற வார்த்தை. இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது 17-18 இடையில். யார் எது வினைச்சுவல், அந்த வெர்ப் வந்து டிரான்சிட்டிவாகவும் இருக்கலாம் இன்ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கலாங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்டராக்டிவ், அப்புறம் வினைச்சுவல் கூற வரும் கருத்து, அதுதான் கிளாஸ். கிளாஸ் இஸ் நத்திங் பட் எ சென்டென்ஸ் கண்டெய்னிங் வேர்ட்ஸ் விச் மேக்ஸ் கம்ப்ளீட் மீனிங், அதுதான் வந்து கிளாஸ், ரைட்டா. இதில் புதுசாக சேர்த்துருக்கிறது என்னென்னா, நவுன் ஆர் ப்ரோனவுன் புதுசாக சேர்த்துருக்கும். அதாவது ரெண்டு சென்டென்ஸுக்கும் இடையில் இந்த நவுன் ஆர் ப்ரோனவுனும் இன்டராகேட்டிவ் வெர்பும் இன்டராகேட்டிவ் வேர்டும் வரும். இதுதான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்னோட அமைப்பு. இந்த உதாரணத்தை பாருங்கள், இது வந்து திருப்பதியை பற்றிய ஒரு இது. நீங்கள் போன முறை எப்பொழுது திருப்பதிக்கு போயிருந்தீர்கள் என்று அவள் என்னிடம் கேட்டாள். நல்ல கேள்வி இல்லை. இதில் வந்து நீங்கள் போன முறை எப்பொழுது திருப்பதிக்கு போயிருந்தீர்கள், அது ஒரு சென்டென்ஸு. அவள் என்னிடம் கேட்டால் அது ஒரு சென்டென்ஸு. நீங்கள் போன முறை எப்பொழுது திருப்பதிக்கு போயிருந்தீர்கள், போயிருந்தீர்கள், அது வெர்பு, அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். கேட்டால் அது வெர்பு, அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஆங்கிலத்தில் எழுதும்போது ரெண்டாவது சென்டென்ஸ் முதலும், முதலாவது சென்டென்ஸ் ரெண்டாவதும் போகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவள் என்னிடம் கேட்டால் அதுதான் ஃபஸ்ட்டு வரணும் இல்லையா. அந்த அவள் இங்கிறது தான் என்னது சப்ஜெக்ட். அப்புறம் என்னது கேட்டால், ஆஸ்க்ட் வெர்ப். அடுத்து என்னது யார்கிட்ட, என்னிடம், அதுதான் என்னது நவுன் ஆர் ப்ரோனவுன், இந்த இடத்துல ப்ரோனவுன், ரைட்டா. அடுத்து என்ன வரும், இன்டராகேட்டிவ், ரைட்டா, எப்பொழுது, வென். எப்பொழுதுங்கிற வார்த்தை தான் என்னது இன்டராகேட்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேருந்து அது வந்திருக்கு, இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரும், அதுதான் கிளாஸு கீழே வரும். இப்போ யார், நீங்கள், யூ. அப்புறம் வெர்ப் என்னது, போயிருந்தீர்கள், போயிருந்தீர்கள், ஹேட். போயிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், போகிறதுக்கு கான், வென் யூ ஹேட் கான், எங்கே, திருப்பதிக்கு. ஏன்னா உல்ட்டாவாக வரும், ஃபோர் வரும் அப்புறம் டூ வரும், அப்படி தான் வரும் இல்லையா. ஃபோரில் வந்து என்னது இக்கு திருப்பதின்னு மாறும், டூ திருப்பதி லாஸ்ட் டைம், ரைட்டா. சி ஆஸ்ட் மீ வென் யூ ஹேட் கான் டு திருப்பதி லாஸ்ட் டைம், புரியுதா. ரெண்டாவது ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த உதாரணத்தில் வந்து கொஞ்சம் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு பதார்த்தத்தை பற்றி இங்கே கேட்டிருக்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அவள் எப்படி வத்த குழம்பு சமைத்தாள் என்று தமனா அவளிடம் கேட்டாள். எப்படிம்மா நீ வத்த குழம்பு சமைக்கிற அல்லது செய்கிற ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இதை தான் இதனுடைய சென்டென்ஸ். அவள் எப்படி வத்த குழம்பு வைத்தாள், எப்படிங்கிறதா என்னது இதில் வர்ற இன்டராகேட்டிவ் வெர்பு. அவளிடம், அதுதான் என்னது நவுன் ஆர் ப்ரோனவுன். சமைத்தால் கேட்டால், இதுதான் என்னது வினைச்சொல், ரைட்டா. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸு செகண்ட் சென்டென்ஸு ஃபஸ்ட்டும், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் செகண்டும் வரும்னு சொல்லியிருக்கேன். என்னது தமன்னா, அதுதான் என்னது சப்ஜெக்ட். கேட்டால், அதுதான் என்னது வெர்பு, ஆஸ்க்ட். அதுக்கப்புறம் என்னது அவளிடம், அதுதான் வந்து ப்ரோனவுன். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, இந்த இன்டராகேட்டிவ் வரும், அதுதான் ஹவ். அப்புறம் என்னது திருப்பியும் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும், அதுதான் கிளாஸ். ஃபஸ்ட்டு அவள், சி சமைத்தால், குக்குடு அல்லது ப்ரிப்பேர்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்னத்தை சமைச்சா, வத்த குழம்பு. தமன்னா ஆஸ்டர் ஹவு ஷீ குக்டு வத்த குழம்பு, அல்லது தமன்னா ஆஸ்டர் ஹவு ஷீ ப்ரிப்பேர்டு வத்த குழம்பு, அல்லது நான் ஒன் மோர் ஒரு இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த லஞ்ச் சம்மந்தமானது. நான் யாருக்கு மதிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு சென்றேன் என்று அவள் என்னிடம் கேட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. இப்போ சப்ஜெக்டு இதில் ரெண்டாவது சென்டென்ஸ் அவள் என்னிடம் கேட்டாள், அதுதான் சப்ஜெக்டு. ஷீ ஆஸ்க்டு, அதே தான். யார்கிட்ட, என்னட்ட, மீ, அதுதான் ப்ரோனவுன். என்ன, எது சம்மந்தமா அப்படிங்கிறதுக்கு முன்னால் யாருக்கு, அது என்னது டு ஹூம்,
இன்டராக்டேட்டிவ் யாருக்கு டு ஹூம் என்ன என்ன எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஐ சப்ஜெக்ட் எடுத்து கொண்டு சென்றேன், எடுத்து கொண்டு வாஸ் கேரியிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரி ஐஎன்ஜி போட்டால் கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறேன் லஞ்ச். ஷி ஆஸ்ட் மீ டு ஹூம் ஐ வாஸ் கேரியிங் லஞ்ச். புரியுதா? இன்னும் இப்போ வந்து இந்த வார்த்தைகள் வந்து இந்த வினைச்சொல் வந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த வினைச்சொல் அமைப்பு 18 வந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது என்னென்னா ஷோ, ஆஸ்க், டீச், அட்வைஸ், சஜஸ்ட், இன்ஃபார்ம், இவ்வளோதாங்க. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள், இந்த சேனலில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலோட பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்று தாழ்மையன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில். நன்றி, வணக்கம்.